சிவத்துவ சிவம் சேனல்களாக எமது ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும், ஜோதிஷம் வெப்சைட்களாக எழுத்துப்பூர்வமான ஜோதிட பதிவுகளை படித்து வரக்கூடிய அன்பர்களுக்கும், நேரிலேயோ தொலைபேசியிலேயோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்னப்பிற வழிகளிலோ தங்களுக்கான ஜாதகங்களை முறையாக எம்மிடம் பெற்றுக்கொண்ட அன்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருப்பது, போன பதிவில் கடகராசி அன்பர்களுக்கான ராகுகேது பயிற்சி பலன்களை பார்த்தோம். இந்த பதிவில் கடகராசிக்கு அடுத்திருக்கக்கூடிய சிம்மராசிக்கான ராகுகேது பயிற்சி பலன்களை பார்க்கலாம். ஏப்ரல் 2022 ஏற்படக்கூடிய ராகு பகவான் கேது பகவான் பயிற்சி அக்டோபர் 2023 வரை நீடிக்கும். இதற்கு இடைப்பட்ட காலத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு ராகுகேது பயிற்சி பலனால் உண்டாகக்கூடிய புது பலன்களை பார்க்க இருக்கின்றோம். எல்லாத்தையும் நல்லது கெட்டதற்கும் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். அந்த வகையில் சிம்மராசி அன்பர்களுக்கு ராகுகேது பயிற்சி பலன்களில் நல்ல பலன்கள் எவை எவை, தீய பலன்கள் எவை எவை என்பதை பிரித்து பார்க்க இருக்கின்றோம். முதலில் நல்ல பலன்கள் எவை எவை என்பதை பார்க்கலாம். சந்திரன் சிம்மராசியில் இருக்குமாறு பிறந்து ஜென்மராசியை சிம்மராசியாக கொண்ட அன்பர்களுக்கு, தங்களின் ராசிக்கு 10 ராசியில் இதுவரை இருந்து வந்த ராகு பகவான் தற்போது தங்களின் ராசிக்கு 9 ராசியில் இந்த பயிற்சியின் மூலமாக வந்து சேர்வார். அதேபோல தங்களின் ராசிக்கு 4 ராசியில் இருந்து வந்த கேது பகவான் 3 ராசிக்கு இந்த பயிற்சியின் மூலம் வந்து சேர்வார். இதனால் சர்வகிரகமான கேது உபஜய ராசியான 3 ராசிக்கு வருவதால் ஒரு சில விஷயங்களை தவிர மற்றவற்றில் சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பொதுவாக வீட்டை சுற்றி இருந்த, வீட்டை பற்றி இருந்த துக்கங்கள் கொஞ்சம் விலகும். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட படபடபடன் இந்த வீட்டு சூழல் ஆகப்பட்டது கொஞ்சம் தணிந்து வீட்டில் சாந்தம் பிறக்கும். அதே போல் ஒரு நிம்மதி, தூக்கம் போன்றவை கிடைக்கும். அதே போல் சிம்மராசி அன்பர்களுக்கு பொதுவாக செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை கோயில் தரிசனம் செய்துவிட்டு அந்த காரியத்தை ஆரம்பித்தோம் என்றால் அந்த காரியத்தை செய்வதற்குண்டான தன்னம்பிக்கை பெருகும், வைராக்கியம் உண்டாகும். ஆனால் அதற்காக வழிபட வேண்டிய தெய்வம் என்பது வீரமான தெய்வத்தை வழிபட வேண்டும். லட்சுமி நரசிம்மர், துர்க்கை இது போன்ற வீரத்தின் அடையாளமான கூடிய தெய்வங்களை வழிபட்டோம் என்றால் செய்து முடிக்க வேண்டிய, கண்டிப்பாக செய்து முடிக்க வேண்டிய காரியத்தில் இந்த தரிசனம், கோயில் தரிசனம் செய்துவிட்டு ஆரம்பிக்கும் போது அதை செய்வதற்குண்டான தன்னம்பிக்கை பெருகும், வைராக்கியம் பெருகும். அதே போல திருமண வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடி வரக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டங்களில் ராகுகேது பயிற்சினால் அதற்குண்டான பலம் கிடைக்கும். அதே போல சிம்மராசியை சார்ந்த மாணவர்களுக்கு கல்வியில் தடைபட்டிருந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கும். அதேபோல் பொதுவாக சிம்மராசியை சார்ந்த நண்பர்களுக்கு சில சில சலிப்பை தந்து வந்த சுற்றத்தார் மற்றும் பெற்றோருடனான உறவில் இருந்து வந்த தளர்வுகள் நீங்கி ஒரு ஒற்றுமை ஓங்குவதற்குண்டான காலம் வரலாம். அதே போல் வியாபாரத்தில் இருந்த தளர்வுகள் இனி மெல்ல நீங்கும். அதே போல் தொழிலில் இருந்த பகைவர்களின் கொட்டம் இனி நீங்கும். முடிவெடுக்க முடியாமல் வாட்டிய காரியங்கள் தீர்வு கிடைக்கும் மற்றும் போட்டியாளர்கள் கொடுத்த தொல்லைகள் இனி மெல்ல விலகும். தொழிலில் செய்த முதலீட்டின் நிலையிலிருந்த தளர்வுகள் இனி மெல்ல நீங்கும். செய்த முதலீட்டுக்கு உரிய வருமானம் இல்லாமல் ஒரு தளர்ச்சி இருந்தது அல்லவா, தளர்ச்சி எல்லாம் இனி மெல்ல நீங்கும். அதே போல அலுவலகத்தில் இருந்த கண்ணியம் மற்றும் அதிகாரம் சார்ந்த விவகாரங்களில் ஏற்பட்டிருந்த இக்கட்டுகள், இடர்பாடுகள் இனி மெல்ல நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். முக்கியமாக தேவையில்லாதவர்கள் அல்லது அந்நியர்களின் தலையீடுகள் உங்களது தொழிலில், வியாபாரத்தில் குறைஞ்சு உங்களுடைய பாரம்பரியமாக செய்துட்டு இருந்த அல்லது நம்பிக்கையாக செய்துட்டு இருந்த அந்த விசுவாசம் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு உங்கள் மேலே பெருகும். கேது 3 ராசிக்கு வருவதால் அறிவாற்றல் வளரும், பணத்தின் முக்கியத்துவம் புரியும், அல்லது அந்த சூழல்
சந்தர்ப்பம் போன்றவற்றின் வாய்ப்புகளின் முக்கியத்துவம் புரிய ஆரம்பிக்கலாம். அதே நேரத்தில் அதை ஒரு வாழ்க்கையில் செய்யும் செயலில் கவனத்தோடு இருப்பதற்கு ஆன்மீக பக்குவத்தையும் ஆன்மீக ஒத்துழைப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டியது இந்த காலகட்டத்தில் அவசியமாகும். ராகு பகவான் இந்த மேசராசியில் பயிற்சியாகி அந்த ராசி தங்களின் ஜென்ம ராசியான சிம்ம ராசியிலிருந்து 9வது ராசியாக வருவதால் நல்ல காரியத்திற்காக மற்றும் வைராக்கியமான காரியத்தில் செயல்படும் போது அதற்கு வேண்டிய தைரியமும் உத்வேகமும் தங்களுக்கு கிடைக்கும். அதே போல தனது வழக்கமான நடைமுறையில் இருந்து மாறி யோசித்து செயல்பட்டு அதன் மூலமாக வெற்றி காணக்கூடிய சில பலன்கள் கூட தங்களுக்கு வரலாம். அதாவது நீங்கள் வழக்கமாக செய்துட்டு இருக்கக்கூடிய நடைமுறையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு செய்து அதன் மூலமாக சில வெற்றிகள் கூட நீங்கள் பார்க்கலாம். அதே போல அதிகாரத்தை கொண்டவர்களுடன் மற்றும் வேளையில் மேலிடத்திடம் ஒத்துழைப்பாக செயல்பட்டு அதன் மூலமாக சில லாபத்தை அடையலாம். நிறைய அதிர்ஷ்டத்தை அடையலாம் அல்லது குறைவான அதிர்ஷ்டத்தை கூட அடையலாம். ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும் சிறந்த சந்தர்ப்பங்களை கைவிடாமல் பிடித்து கொண்டு அல்லது கிடைக்கும் நல்ல வாய்ப்பை விட்டுவிடாமல் அதை விட்டு வெளியேறாமல் அதை கெட்டியாக பிடித்து கொள்ளக்கூடிய முயற்சி இந்த காலகட்டத்தில் செய்வீர்கள். உங்களுக்கு புண்ணியம் இருந்தால் அது நிறைய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். வீட்டை அல்லது நிலத்தை விற்று கடனையோ அல்லது மற்ற செலவையோ சரிகட்ட நினைத்தவர்களுக்கு அந்த இக்கட்டுகளிலிருந்து தங்களுக்கு விடுதலை கிடைக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். அதே போல மற்றவர்களுக்கு ஆன்மீக சேவையோ அல்லது தர்ம சேவையோ செய்தால் இந்த காலகட்டங்களில் நிறைய புண்ணியங்களை சம்பாதித்துக் கொள்ள முடியும். ஆண்டவன் மீது பாரத்தை போட்டு துணிவான நடவடிக்கைகள் எடுத்து துணிவே துணையாக வந்து அதனால் தன்னை தானே காத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், தன்னைத்தானே காத்து அதில் வெற்றியும் அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் ராகுகேது பயிற்சினால் சிம்மராசியர்களுக்கு உண்டாகும். அதே போல அயல்நாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கலாம். மேலே சொன்ன நல்ல பலன்கள் அனைத்தும் அவரவர்களுடைய ஜாதக பலத்தை பொறுத்து, திசா புத்தியின் பலத்தை பொறுத்து அந்தந்த விஷயங்களில் நன்மைகள் தோன்ற ஆரம்பிக்கும். தீய பலன்கள் என்று பார்க்கும்போது சிம்மராசியை சார்ந்த நண்பர்களுக்கு சர்வகிரகமான கேது பகவான் உபஜய ராசியான 3வது ராசிக்கு வருவதால் அது ஆன்மீக கிரகமாக இருப்பதால் ஆன்மீக பலத்தை கொண்டவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் 9வது ராசிக்கு ராகு வருவது என்பது சிம்மராசியை பொறுத்தளவுக்கு அவ்வளவு நல்லதல்ல. எனவே ஆன்மீக பலம் குறைந்தவர்களுக்கு, புண்ணிய பலம் குறைந்து இருக்கக்கூடிய சிம்மராசியை சார்ந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் சேற்று சகதியில் சிக்கிய கதி போல்தான் இந்த காலகட்டங்கள் இருக்கும். அதாவது விளக்கி சொல்வதென்றால், சிலர் வாழ்க்கையில் தர்மத்தை மீறி அதிகாரம் செலுத்துபவர்களால் உங்களுக்கு துன்பம் உண்டாகலாம். அதாவது தர்மத்தை மீறி அதிகாரம் செலுத்துபவர்களால் சிம்மராசியை சார்ந்த நண்பர்களுக்கு அவர்களுக்கு துன்பத்தை அவர்கள் உண்டாக்கி கொடுக்கலாம். அதே போல சிம்மராசியை சார்ந்த நண்பர்களுடைய வாழ்க்கையில் சிலர் வாழ்க்கையில் அவசரப்படுவதற்கு உண்டான சந்தர்ப்பமே இல்லாத சூழலில் உங்களை அவசரப்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய துயரங்கள் வரலாம். அதே போல ஆடம்பரமாக அல்லது உதாரித்தனமாக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் வரலாம். இவைகளெல்லாம் அந்த நசுன சேட்டில் சிக்கன சகதி போல தரக்கூடிய சில பலன்களை தரும். அதே போல தங்களோட ராசிக்கு 9வது ராசியில் ராகு பகவான் பயிற்சியாகக்கூடிய காரணத்தினால வித்தை கற்றுக்கொண்டவர்கள் தங்களுக்கு எதிராக மாறி நம்மையே சோதிக்கக்கூடிய காலமாக இருக்கும். நம்மகிட்டிருந்து வித்தை கற்றுக்கொண்டவர்கள், நம்மகிட்டிருந்து தொழில் கற்றுக்கொண்டவர்கள் நமக்கு எதிராகவே சில காய் நகர்த்தக்கூடிய சோதிக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் இந்த சமயங்களில் உண்டாகலாம். பங்காளிகள் மற்றும் தந்தை வழி உறவுக்காரர்களிடம் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகி இருக்கக்கூடிய காலம் உண்டாகலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏற்கனவே பிரச்சனை இருந்தது என்றால் அது இன்னும் அதிகமாகக்கூடிய காலம் உண்டாகலாம்.
எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போல் இந்த காலங்களில் பணம் புரட்டுதல் அவ்வளவு எளிதாக இருக்காது. அலக்கழித்தோ அலைச்சலை தந்து தான் அந்த பணம் புரட்டுதல் என்பது நிகழும். ஒரு விஷயத்துக்காக பணம் புரட்ட முயற்சி பண்ணோம். அதே போல் தகுதியில்லாத இடத்தில் மூக்கை நுழைத்து சமரசம் பேச்சுக்கள் நடத்தக்கூடாது, அது உங்களுக்கே ஆபத்து. அதுபோல் இந்த காலங்களில் சிறிதாக செய்யும் அதர்மமும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கண்ணுக்கு தெரிந்திருந்தும் கையில் எடுக்க முடியாமல் மனம் வாடும் சூழ்நிலைகள் சில தோன்றும். ஆசிரியர்களுக்கு மற்றும் கல்வியாளர்களுக்கு கெட்ட பெயரை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதாவது சிம்மராசியை சார்ந்த ஆசிரியர்களுக்கு, சிம்மராசியை சார்ந்த கல்வியாளர்களுக்கு அவர்களுடைய மதிப்பு மரியாதைக்கு கெட்ட பெயர் உண்டாக்கி கொடுக்கூடிய காலங்கள் வாய்ப்புகள் சில வரலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தர்மம் தவறினால் கடைசியில் அவமானமும் மனச்சோர்வும் உண்டாகிவிடும். அதே போல் கிசுகிசுகளுக்குள் சிக்கும்படியாக சிலர் தூண்டப்படுவீர்கள். அதே போல் மற்றவர்களுக்கு ஆலோசனை தரும் தொழிலில் இருப்பவர்களுக்கு தங்களின் தர்ம நியாய நெறி தவறாமல் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வதில் தர்ம சங்கடங்கள் உண்டாகலாம். அதாவது அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய நெறிமுறைகளை மீறி மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய கட்டாயம் உண்டாகலாம். அதில் தர்ம சங்கடம் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்டாகலாம். அதே போல் உடனே பலன் தரும் வேண்டும் என்ற எண்ணத்தில் சிலரும் சென்று நீங்கள் ஏமாற்றப்படைய பார்த்துக்கொள்ள வேண்டும். உடனடியாக பலன் கிடைக்கும், உடனடியாக பலம் தரும் என்று சில விஷயங்களில் ஒன்பதாம் வீட்டில் ராகு வருவதனால் சில விஷயங்களில் உங்களுக்கு தவறான குரு அல்லது தவறான போலி ஆட்கள் உங்களுக்கு இந்த விஷயத்தில் உடனே பலம் கிடைக்கும், இந்த விஷயத்தில் உடனே உங்களுக்கு பலம் கிடைக்கும் அப்படின்னு உங்களை ஏமாற்ற முயற்சி பண்ணலாம். அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குரு என்ற ரீதியில் ஒவ்வொரு உபதேசம் செய்தாலும் அதை பகுத்தறிவோடு முன்யோசனையோடு யோசித்து செய்ய வேண்டும். அதே போல் பலன் கருதாத பயணங்கள் சில இந்த காலகட்டங்களில் ஏற்படலாம். அநாகரிகமாக நடத்தை கொண்டவர்கள் அநாகரிகமான இடங்களில் அதிக நேரத்தை செலவழிப்பதையோ அநாகரிகமாக நடத்தை கொண்டவர்களிடம் அதிக நேரத்தை செலவழிப்பதையோ இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒன்பதாம் வீட்டில் கூடிய ராகு வீணான சில அவப்பெயர்களை உண்டாக்கும். ஒன்பதாம் இடம் வலுவாக இருந்தால் அதே போல் சென்ற பிறவியில் செய்த புண்ணியம் நிறைய பெற்ற ஜாதகமாக இருந்தால் மேலே நான் சொன்ன எந்த விதமான அசுப பலன்களும் அவர்கள் வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரம் நடைபெறாது. அதே போல் இந்த காலகட்டத்தில் ஏழை குழந்தைகளுக்கு அவருடைய கல்விக்கு சிறிய அளவேனும் ஏதேனும் உதவி செய்தால், அதே போல் உங்களை வாழ வைத்த குருவுக்கு உங்களுக்கு தொழில் சொல்லிக் கொடுத்து அல்லது உங்களை கல்வி சொல்லிக் கொடுத்து அல்லது உங்களுக்கு வாழ வைத்த கல்விச்சாலைகளுக்கு அல்லது குருமார்களுக்கு சிறிய அளவு என உதவி செய்தால் அது இந்த ஒன்பதாம் வீட்டில் கூடிய ராகுலிருந்து உங்களை காப்பாற்றும். நான் மேலே சொன்ன அசுப பலன்கள் கூட அவரவருடைய ஜாதக பலத்தை பொறுத்து, திசாபதியின் பலம் பலகீனத்தை பொறுத்து அந்த விஷயங்களில் தீமைகள் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து எமது ஜோதிடப்பதிவுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும் ஜோதிட சாஸ்திரம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் இந்த பதிவினை